Welcome to HCIS YouTube channel. In the video, 10th standard science biology unit 12 la remaining questions ellathiyume paaka porom. In the lesson la eppadi padikkanum na yerkane plan solliten. Adukketha mari oru oru part of video um paathutom. Inna remaining irukra ella question um in the video la paakalam. In the video la enna na question paaka porom na answer in a sentence la first question, short answer question la first, adukaduthathu vandu fourth, adukaduthathu sixth. இது மட்டும் இல்லாம லாங் ஆன்சர் क्वेश्चनல மோனோகட் ரூட்டும் டைகட் ரூட் டிஃபரன்சியேஷன் இப்போ இது எல்லாமே ரிமைனிங் क्वेश्चन நாம ஏற்கனவே லிங்க்டு क्वेश्चन எல்லாத்தையுமே படிச்சிட்டோம் ரிமைனிங் இருக்குது இது மட்டும் தான் இது அப்படியே நான் ஒரே வீடியோவே போட்டுறேன் சில வீடியோ எல்லாம் லெந்தா தான் இருக்கும் ஏனா இதெல்லாம் கான்செப்ட் बेस्ड அதனால கொஞ்சம் லெந்தா தான் இருக்கும் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆர்டரா பாருங்க நான் சொன்ன ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் லாங் ஆன்சர் क्वेश्चन பார்க்கலாம் அதுல ஃபர்ஸ்ட்ல ஏ மோனோகட் ரூட் அண்ட் டைகட் ரூட் அதுக்கு உள்ள வித்தியாசம் சொல்லணும் உங்க புக்ல பேஜ் நம்பர் 177 இந்த பேஜ்ல இந்த டேபிள் இருக்கு இதுதான் ஆன்சர் இத புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த டயகிராம் வச்சு நம்ம இப்ப புரிஞ்சு படிக்க போறோம் ஃபர்ஸ்ட் டைகாட் ரூட் மோனோகாட் ரூட் ரூட் ஸ்டெம் சீடு லீஃப் இது எல்லாத்தையுமே டைகாட் மோனோகாட்னு பிரிப்பாங்க சிம்பிளா என்னன்னா டைனா 2னு அர்த்தம் மோனோனா 1னு அர்த்தம் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பிரிக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சிங்க சோ இதுல டைகாட்டுக்கு சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க மோனோகாட்டுக்கும் அது மாதிரி அந்த விஷயங்களை கம்பேர் பண்ணி படிக்க போறோம் என்னென்ன விஷயம் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் சைலம் நான் ஏற்கனவே பேசிக் வீடியோல சொல்லிட்டேன் சைலம் ஃப்ளோயம்னா என்னன்னு சொல்லிட்டேன் ஃப்ளோயம் ஃபார் ஃபுட் சைலம் ஃபார் வாட்டர் அடுத்து கேம்பியம் செகண்டரி growth பித் இப்போ இதெல்லாம் வந்து அப்படியே ஜெனரலா பார்த்தோம்னா இதுக்கு மீனிங்லாம் நமக்கு தெரியாது சோ அத மீனிங் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் சோ கேம்பியம் பித்னா என்னன்னு பார்க்கணும் செகண்டரி growth செகண்டரி growthனா சிம்பிள் growthனா வளர்ச்சின்னு அர்த்தம் செகண்டரினா இரண்டாவதா முதல்ல வளராது அது இரண்டாவது ஸ்டேஜ்ல வளரும்ன்ற மாதிரி தான் மீனிங் கேம்பியம்னா என்ன பித்னா என்னன்னு பாப்போம் உங்க புக்ல பேஜ் நம்பர் 176ல இந்த டயகிராம்லாம் இருக்கு ரூட்டுக்கான டைகாட் மோனோகாட் நெக்ஸ்ட் பேஜ்ல தான் டேபிள் நம்ம பாத்தோம் இதுல இப்ப கேம்பியம் பித்னா என்னன்னு பாப்போம் அதே மாதிரி இந்த டயகிராமை முதல்ல எப்படி பார்க்கணும்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ரூட் இத ஆனா எப்படி பார்க்கணும் இத பார்த்தா நமக்கு ரூட் மாதிரி தெரியாது அத எப்படி பார்க்கணும்னா ஜெனரலா இது ஒரு ரூட்னு எடுத்துங்க சாதாரணமா ரூட் அதுல உள்ள அந்த ரூட் ஹேர்ஸ் னு சொல்வாங்க சின்ன சின்னதா வெளிய வரும்ல அது வந்து ஃபைப்ரஸ் ரூட் அதெல்லாம் பாத்துるீங்க டாப் ரூட் ஃபைப்ரஸ் ரூட்லாம் இது வந்து டாப் ரூட்னு எடுத்துங்க அதுல இந்த ரூட் ஹேர்ஸ்லாம் இருக்கு அதுதான் இந்த ரூட் ஹேர் வெள்ள இருக்கு பாருங்க இத ஸ்லைஸ் பண்ணனும் இந்த பக்கத்துல கட் பண்ணனும் இப்படி கட் பண்ணீங்கனா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும் இந்த ரவுண்ட் ஷேப்ல இந்த இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பென்னை கூட எடுத்துக்கலாம் இந்த பென்னை நான் இந்த இதல கட் பண்றேனா இல்ல இந்த டைரக்ஷன்ல நான் பார்க்கறேனா எனக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும் இப்போ இந்த டைரக்ஷன்ல நான் பார்க்கறேனா மேலே பார்க்கறேனா ஒரு சர்க்கிள் மாதிரி கிடைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சர்க்கிள் தான் அங்க சொல்றாங்க சோ அந்த சர்க்கிள் இது கீழ இருக்கிற டயகிராம் எப்படி பார்க்கணும்னா நான் இங்க வந்து ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருக்கேன் பாருங்க அதை மட்டும் கட் பண்ணி சைடுல பாக்குறதுன்னு அர்த்தம் சோ இங்க பாருங்க இதுக்குள்ளார இருக்கிறதுலாம் இங்க இருக்கும் பாருங்க இந்த ஹேர் மேல இருக்கு பாருங்க இந்த இடம்லாம் இங்க இருக்குதுன்னு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இதுலயும் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல பார்க் பித்து அப்படின்னா என்னன்னு தெரியணுமா கேம்பியம் இது மூணும் நம்மளுக்கு தெரியணும் பார்க்ன்றது நம்மளுக்கு சாதாரணமாவே தெரியும் ஒரு பிளான்டோ இல்ல ரூட்டோ ட்ரீயோ எதுவா இருந்தாலும் சரி அதுல அந்த மேல இருக்கிற இடத்த வந்து பார்க்னு சொல்லுவோம் இப்ப நம்ம ரூட் தான் படிக்கிறோம் அதுக்கு ரூட்டுக்கும் பொருந்தும் பார்க்னு சொல்லுவோம் கேம்பியம் கேம்பியம்னா அதுக்கு ஜஸ்ட் உள்ளார இருக்கிறது தான் கேம்பியம்னு சொல்லுவோம் செகண்டரி growth அதாவது பார்க்ன்றது முத முத வளரும் கேம்பியம்ன்றது ரெண்டாவதா அதுக்கப்புறம் வளரும் நெக்ஸ்ட் வளரும் பித் பித்னா சென்டர்ல இருக்கிறது அதுக்குள்ளார இருக்கிறதுன்னு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்னா வெளியே மரத்துல பட்டைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல மரப்பட்டை பார்க்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல கேம்பியம்னா அதுக்கு உள்ளார பித்துனா சென்டர்ல அதுக்கும் உள்ளாரன்னு அர்த்தம் நான் இதை டயக்ராம்லயே சொல்றேன் ஒன்னொன்னா பார்ப்போம் இப்ப மோனோகாட் டைகாட்டுக்கு கேம்பியம்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சா கேம்பியம்னா எப்ப வளரும் நான் சொன்னேன் டியூரிங் செகண்டரி growth ஒன்லி கொடுத்துருக்காங்க பாருங்க செகண்டரி growth இருக்கும் இப்ப டைகாட் முதல் எடுத்துப்போம் நம்பர் ஆஃப் சைலம் வந்து டெட்ரார்க் மோனோகாட்ல பாலியார்க் டெட்ரானா நாலுன்னு அர்த்தம் ஃபோர் பாலினா மெனின்னு அர்த்தம் நிறைய இப்ப இந்த டயக்ராம் வச்சுதான் கம்பேர் பண்ணி தான் நம்ம படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் அதுக்காக தான் நான் டயக்ராம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் எடுத்து சொல்லுவேன் இப்ப டைகாட்ல பாருங்க ஜைலம்னு சொன்னாங்களா ஜைலம்னா ரவுண்ட் பண்ணிருக்காங்க அது எந்த இடத்துல மார்க் பண்ணிருக்காங்க இந்த
ரோஸ் கலர் பிங்க் கலர் மாதிரி இருக்கா ரவுண்ட் ரவுண்டா, இதெல்லாம் எத்தனை எத்தனை டைரக்ஷன்ல வருதுன்னு பாருங்க. ஒன்னு ரெண்டு மூணு டைரக்ஷன் நாலு டைரக்ஷன், அப்ப ஃபோர் டெட்ரார்க். ஆனா இதுல பாருங்க ஒன்னு டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அது மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கு. அப்ப இது வந்து பாலியார்க். சோ டைகாட்டு ஜைலம் வந்து டெட்ரார்க்கு, மோனோகாட் வந்து பாலியார்க். புரிஞ்சு படிங்க எத்தனை டைரக்ஷன்ல இல்ல எத்தனை சைட்ஸா அது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு தான் பாக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிடுச்சு. இப்ப நீங்க இதை புரிஞ்சு படிச்சீங்க, அந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சீங்கனாலே நீங்களே இதை ஓனா கூட எழுதலாம். கேம்பியம், கேம்பியம்னா நான் என்ன சொன்னேன், ரெண்டாவதா வளரும்னு சொன்னேன். அப்ப முதல் தேர்ட் பாயிண்ட் பார்ப்போம். செகண்டரி க்ரோத் டைகாட்ல இருக்கும், டைகாட்ன்ற ரூட்ல செகண்டரி க்ரோத் இருக்கும், மோனோகாட்ல செகண்டரி க்ரோத் இருக்காது. செகண்டரி க்ரோத் இருந்தா தானே கேம்பியமே வளரும். அப்ப டைகாட்ல ரூட்ல மட்டும்தான் கேம்பியம் நம்மளால பார்க்க முடியும். மோனோகாட்ல செகண்டரி க்ரோத்தே இல்ல, அப்புறம் எப்படி கேம்பியம் வர முடியும்? அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் லிங்க்டா லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம். ஜைலமுக்கு டைகிராம் வச்சு படிச்சுக்கலாம். பித்து, பித்துன்றது சென்டர்ல இருக்கிறதுன்னு அர்த்தம். டைகாட் ரூட்ல இருக்காது, மோனோகாட் ரூட்ல இருக்கும். இதை வந்து நான் இப்ப உங்களுக்கு டைகிராம்ல காமிக்கிறேன். பித்து, பித்துன்றது இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க, பித்து. இது மோனோகாட்ல இருக்கு, சென்டர்ல இல்ல இந்த ஒயிட் கலர் பார்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா சென்டர்லயே ஜைலம் வந்து ஆக்குப்பை பண்ணிருக்கு, ஆனா சென்டர்ல வேற எதுவுமே கிடையாது. இது மாதிரி இருக்கணும், இப்படி இருந்தாதான் பித்து, ஆனா இதுல இல்ல. சோ டைகாட்ல பித் அப்சன்ட், மோனோகாட்ல பித் பிரசன்ட். சோ டைகாட் ரூட் மோனோகாட் ரூட் டிஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்டின் பார்க்க போறோம்னா, ஃபோர்த் ஷார்ட் ஆன்சர்ல ஃபோர்த், நேம் த த்ரீ பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் இன் ஃபிளவரிங் பிளான்ஸ். நம்ம கடைசியா மீசோஃபில்லும் பார்ப்போம் இந்த வீடியோலயே, ஏன்னா அதுவும் ரிமைனிங் இருக்கு. மூணு பேசிக் முக்கியமான டிஷ்யூ சிஸ்டம் ஃபிளவரிங் பிளான்ட்ல, ஃபிளவர் கொடுக்கிற பிளான்ட்ல மூணு சிஸ்டம் இருக்கு. இந்த லெசனோட ஃபர்ஸ்ட் பேஜ் 173 பேஜ் நம்பர்ல டிஷ்யூ சிஸ்டம்னு இருக்கு. இதுல இந்த மூணு டிஷ்யூ சிஸ்டம் மட்டும் எழுதினா போதும், ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. டெர்மல் ஆர் எபிடெர்மல், டிஷ்யூனா தமிழ்ல திசுன்னு சொல்லுவாங்க. டெர்மல் ஆர் எபிடெர்மல்னா மேற்பரப்புன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஸ்கின் ஸ்கின்லாம் சொல்றோம்ல, டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னா சொல்லுவாங்க. ஸ்கின் பத்தி படிச்சிருக்கிற டாக்டர்னு அர்த்தம், ஸ்கின் பத்தி பாக்குறவங்கன்னு அர்த்தம். அவங்க பேர் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. அப்ப டெர்மல்னா மேல இருக்கிற தோல் பகுதி அப்படின்னு அர்த்தம், மேல் பகுதின்னு சொல்லலாம். சோ டெர்மல் ஆர் எபிடெர்மல். உங்களுக்கு கீழே டெர்மல் ஆர் எபிடெர்மல்ல எதெல்லாம் வரும் பிளான்ட்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டொமேட்டா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எபிடெர்மி ஸ்டொமேட்டா அதெல்லாம் இதை நான் டயக்ராம்லையும் காமிக்கிறேன். அடுத்தது கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், வாஸ்குலர் டிஷ்யூ. கிரவுண்ட் டிஷ்யூல பாத்தீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சு படிக்கணும்னு தான் சொல்றேன். இந்த பார்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, கார்டெக்ஸ் எண்டோடெர்மிஸ் பெரிசைக்கிள் பித் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சென்டர் வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல அதெல்லாம். வாஸ்குலர் டிஷ்யூனா ஜைலம் ஃப்ளோயம்லாம் இதுல வந்துடும். இந்த டேபிள்ல உங்களுக்கு ஒன்னு ஒன்னும் ஒரு ஒரு டிஷ்யூ சிஸ்டமும் என்ன வேலை பண்ணும், மேற்பரப்பு எல்லாம் பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும். கிரவுண்ட் டிஷ்யூ அதெல்லாம் என்ன பண்ணும், போட்டோசிந்தசிஸ்க்கும் உதவும், ப்ரொடெக்ஷனுக்கும் உதவும், ஃபுட் ஸ்டோரேஜுக்கும் உதவும். ஏன் சொல்றேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுதான் சென்டர்ல இருக்கு. ஸோ அது வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்கும், போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கும் உதவும், ஃபுட்டை ஸ்டோர் பண்றதுக்கும் உதவும். அதே மாதிரி வாஸ்குலர், வாஸ்குலர்ல என்னென்ன சொன்னோம், ஜைலம் ஃப்ளோயம், ஃப்ளோயம் ஃபார் ஃபுட்டு, ஜைலம் ஃபார் வாட்டர் நம்மளுக்கு தெரியும், அதுக்காக உதவும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதை நம்ம இப்போ டயக்ராமில் பார்த்தோம்னா இன்னும் ஈஸி ஆகிடும். இந்த த்ரீ டைப்ஸ் டிஷ்யூ சிஸ்டம் வந்து பிளான்ட்ல எல்லா பார்ட்லையுமே நம்மளால பார்க்க முடியும். அதுலேயும் நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரூட்டு ஸ்டெம்மை வச்சு நான் ஜென்ரலாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வெளிப்புறம், அதாவது டெர்மிஸ் லேயர், டெர்மல் லேயர்னு பார்த்தோமா எபிடெர்மிஸ், அது வெளிப்பக்கம். அதுக்கு அடுத்தது கிரவுண்ட் டிஷ்யூ, கார்டெக்ஸ் எண்டோடெர்மிஸ் அதெல்லாம் பார்த்தோமா, இந்த பார்ட்லாம் நீங்க எடுத்து பாருங்க. அதுக்கு அடுத்தது நான் சிம்பிளா என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த பார்ட்லாம் முதல் எடுத்துங்க. டெர்மல்ல எபிடெர்மிஸ், டொமேட்டா, எபிடெர்மல் அவுட் க்ரோத், இதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டயக்ராம்ல பாக்கலாம். அதே போல கிரவுண்ட் டிஷ்யூல எடுத்தீங்கன்னா கார்டெக்ஸ் எண்டோடெர்மிஸ் பெரிசைக்கிள் பித், என் டயக்ராம்ல எங்க இருக்குன்னு பாருங்க. வாஸ்குலர் டிஷ்யூ ஜைலம் ஃப்ளோயம் இதை தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். கார்டெக்ஸ் எண்டோடெர்மிஸ் பெரிசைக்கிள் பித் இதெல்லாம் நம்ம இப்ப பார்த்தோம். கார்டெக்ஸ் எண்டோடெர்மிஸ் பெரிசைக்கிள் பித்துன்றது இதுல ஆப்சென்ட், ஆனா இதுல பிரசன்ட் பாருங்க, பித்து இருக்கு பாருங்க. இது ஜென்ரலா நம்ம அந்த மூணு விதம் வந்து பிரிச்சிருக்காங்க, அது பிளான்ட்டுக்கு ஜென்ரலா பிரிச்சிருக்காங்க. அதை டைகாட்டு மோனோகாட்டு பார்க்கறதால ஜென்ரலா பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து ஜைலம் ஃப்ளோயம், ஜைலம் ஃப்ளோயம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது ஃப்ளோயம், இந்த ரோஸ் கலர் பிங்க் கலர்ல இருக்கிறது ஜைலம். ஸோ எல்லாமே இதுல நம்ம பார்த்துட்டோம். அதுல உள்ள பார்ட்ஸ் மூணு டைப்பு, அந்த மூணு டைப்பும் நம்ம இப்ப ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்டின் ஆன்சர் இன் சென்டென்ஸ்ல, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டல்,
நான் மாத்தி மாத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது மாதிரி படிச்சீங்கன்னா ஈஸியா படிக்கலாம். இல்ல நான் லைனா தான் என்னால படிக்க முடியும் அப்படினாலும் பரவாயில்ல, லைனா படிக்கும்போது வீடியோல அந்தந்த வீடியோல உங்களுக்கு தேவையான க்வெஸ்சன் இருக்கும் அதை எடுத்து படிங்க. அப்படி இல்ல எனக்கு எந்த வீடியோல இருக்குன்னு தெரியலனாலும் பிளான் வீடியோல பார்த்தாலும் தெரியும், இல்ல ஏன்டியாச் கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க. சோ கொலாட்ரல் வாஸ்குலர் பண்டல்னா என்னன்னு இப்ப இந்த க்வெஸ்சன்ல பார்க்கலாம். பேஜ் நம்பர் 174ல கொலாட்ரல்னு ஒரு டாபிக் இருக்கு, அதுல இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிங்க, அதாவது இந்த வேர்ட்ஸ்ல மட்டும் எழுதிங்க. இட் இஸ் அ டைப் ஆஃப் கான்ஜாயிண்ட் பண்டல்ஸ். கான்ஜாயிண்ட்னா சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம், அந்த சேர்ந்து இருக்கிற பண்டலுக்கு இது ஒரு டைப்பு. பண்டில்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், பேப்பர் பண்டில் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேப்பர் தனியா ஒன்னே ஒன்று இருந்தா பேப்பர்னு சொல்லுவோம், நிறைய பேப்பர் ஒன்னா சேர்ந்து இருந்தா பேப்பர் பண்டில்னு சொல்லுவோம். அதே போல இந்த கொலாட்ரல்னா கான்ஜாயிண்ட் பண்டிலுடைய டைப்பு தான் அது, அதாவது எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கும். இன் விச் சைலம் லைஸ் டுவர்ட்ஸ் த சென்டர், சைலம்ன்றது சென்டரை நோக்கி இருக்கும், ஃப்ளோயம்ன்றது லைஸ் டுவர்ட்ஸ் த பெரிஃபரி, பெரிஃபரினா வெளிப்பக்கம் அர்த்தம், வெளியில நோக்கி இருக்கும். சைலம் டுவர்ட்ஸ் சென்டர், ஃப்ளோயம் டுவர்ட்ஸ் பெரிஃபரி. இதை நான் டயக்ராம் வச்சு சொல்றேன். உங்க புக்ல பேஜ் நம்பர் 177ல டைகாட் ஸ்டெம்னு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, கொலாட்ரலுக்கு டைகாட் ஸ்டெம் ஒரு எக்ஸாம்பிள் தான், அதனால இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். இந்த டயக்ராம்ல இந்த பார்ட் மட்டும் கட் பண்ணி இங்க பாக்குற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பார்ட்ல சைலம்ன்றது இங்க கொடுத்துருக்காங்க, ஃப்ளோயம்ன்றது இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. உள்பக்கம் அதாவது டுவர்ட்ஸ் சென்டரை நோக்கி, அதாவது இப்ப இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து டுவர்ட்ஸ் சென்டரை நோக்கி இருக்கு. அப்ப சைலம் வந்து எதை ஃபேஸ் பண்ணிருக்கு, டுவர்ட்ஸ் சென்டரை நோக்கி இருக்கா, அதனால சைலம் வந்து டுவர்ட்ஸ் சென்டர். ஃப்ளோயம் வெளிப்பக்கமா நோக்கி இருக்கா, அதாவது இது அவுட் சைட். சைலம் எடுத்து டுவர்ட்ஸ் சென்டர், ஃப்ளோயம் எடுத்து வெளிப்பக்கம். சோ அவுட் சைட் அதாவது பெரிஃபரி, இன்சைட் டுவர்ட்ஸ் சென்டர், இதுக்கு பேர் தான் கொலாட்ரல் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்சன்ல கிவ் அன் அக்கவுண்ட் ஆன் வாஸ்குலர் பண்டில் ஆஃப் டைகாட் ஸ்டெம். நம்ம வாஸ்குலர் பண்டில்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், த்ரீ பேசிக் டிஷ்யூ டைப்லயே தேர்ட் டைப்ல பார்த்தோம், சைலம் ஃப்ளோயம்லாம் பார்த்தோமா. இதுல என்ன கேட்கறாங்கன்னா டைகாட் ஸ்டெம், ஸ்டெம் பகுதியில அதுவும் டைகாட் ஸ்டெம்ல வாஸ்குலர் பண்டில பத்தி எழுத சொல்றாங்க. பேஜ் 177ல நம்ம ஏற்கனவே இந்த டயக்ராம் பார்த்தோம், போன க்வெஸ்சன்ல டைகாட் ஸ்டெம் அதே இடத்துல தான் இந்த ஆன்சரும் இருக்கு, வாஸ்குலர் பண்டில். ஸோ டைகாட் ஸ்டெம் தான் பார்க்க போறோம். வாஸ்குலர் பண்டில்லாம் ரொம்ப சிம்பிளா என்னன்னா இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கா, இதுல இந்த பகுதி மட்டும் சின்ன சின்னதா கொடுத்துருக்காங்களா, அதுதான் வாஸ்குலர் பண்டல். அந்த இடம் இதுல எப்படி இருக்கு, ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க, இந்த ரெண்டை மட்டும் ஜூம் பண்ணி நம்ம இங்க பார்த்தா இந்த ரெண்டு தெரியுதா, அதை வச்சுதான் இப்ப நம்ம படிக்க போறோம். வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் கான்ஜாயிண்ட், கான்ஜாயிண்ட்னா சேர்ந்து சேர்ந்து இருக்கும்னு அர்த்தம். கொலாட்ரல், கொலாட்ரல்னா நம்ம இப்பதான் போன க்வெஸ்சன்லயே பார்த்தோம், கொலாட்ரல்னா இது உள்பக்கமா இருக்கும், சைலம் எடுத்து உள்பக்கமா இருக்கும், ஃப்ளோயம் எடுத்து வெளிப்பக்கமா இருக்கும். சோ அது மாதிரி தான் இருக்கு. என்டார்க், என்டார்க்னா இதை புரிஞ்சுக்கணும், புது வார்த்தை. டெட்ரார்க் அப்படிலாம் படிச்சோம், அது வேற. என்டார்க்னா என்னன்னா உள்பக்கம் சின்னதா இருக்கும், போக போக சைலம் வெளிப்பக்கம் போக போக பெருசா இருக்கும். சோ இதுல பாருங்க இந்த டயக்ராம்ல இதுதான் சென்டர், இதுதான் உள்பக்கம். உள்பகுதினா இப்ப இங்க வந்து இந்த இடம் தான் உள்பகுதியா வரும், இது போக போக வெளிப்பகுதி, போக போக வெளிப்பகுதி. அப்ப வெளிப்பகுதி போக போக அது பெருசாகுது, சோ என்டார்க், என்டார்க்கு அதுதான் மீனிங். சைலம் வெளிப்பகுதி போக போக பெருசாகும், வளரும் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஓபன், ஓபன் டைப்பு. தே ஆர் அரேஞ்ச்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் எ ரிங் ரவுண்ட் அரவுண்ட் த பித். இது நம்ம ஏற்கனவே டயக்ராம்லயே பார்த்தாச்சு, பித்து, பித்துனா இந்த சென்ட்ரல் ரீஜியன், அந்த சென்டரை சுத்தி ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்க. நம்ம க்வெஸ்சன் கேட்டதுக்கு வாஸ்குலர் பண்டல் என்னன்னு தெரிஞ்சது, ஆனா வாஸ்குலர் பண்டல் எங்க இருக்குன்னு நம்ம சொல்லணும்ல, அதுக்கு இதை ஸ்டார்டிங்ல எழுதிக்கங்க. The central part of the stem, inner to endodermis, is known as steel. Inner to endodermis, now, in the diagram, endodermis is the part of this. This is the layer. There is a layer, that is the endodermis. That is the part of inner. Inner is the part of the center. Center is the part of this. This is the steel. S-T-E-L, steel is the part. It consists of pericycle, vascular bundle and pith. That is the part of the pericycle. இத பெரிசைக்கிள் வரும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரூட்ல பார்த்தோம். பெரிசைக்கிள் எண்டோடர்மிஸ்க்கு அடுத்தது பெரிசைக்கிள் வரும், பெரிசைக்கிளுக்கு அடுத்தது வாஸ்குலர் பண்டல், வாஸ்குலர் பண்டலுக்கு அடுத்தது பித்து. சோ எண்டோடர்மிஸ் கீழே பெரிசைக்கிள், வாஸ்குலர் பண்டல், பித்து, அதுல வாஸ்குலர் பண்டல் தான் நம்ம இப்ப இந்த ஆன்சருக்காக படிச்சிருக்கோம், புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். ஸ்டீல்ன்றது எண்டோடர்மிஸ்க்கு உள்பகுதி, அதுல வாஸ்குலர் பண்டல்ன்றது ஒரு பார்ட், அதுதான் நம்ம இப்ப படிச்சிருக்கோம். இன்னும் இந்த லெசன்ல ரெண்டே க்வெஸ்சன் தான் ரிமைனிங். செகண்ட் க்வெஸ்சன் ஷார்ட் ஆன்சர்ல ரைட் ஷார்ட் நோட் ஆன் மீசோஃபில். இதுக்கு அடுத்த க்வெஸ்சன் ரெஸ்பிரேட்டரி க்வெஸ்சன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மீசோஃபில் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 179ல இதுக்கான ஆன்சர் இருக்கு, மீசோஃபில் டாபிக்ல.
பாலிசைட் பேரன்கைமா, ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, இந்த ஒரே ஒரு டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். டைகாட் லீஃப்கான இந்த டயக்ராமே, இந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஞாபகம் வச்சுனாலே இந்த ஆன்சர் எழுதிடலாம். இந்த டிஷ்யூ பிரசன்ட் பிட்வீன் த அப்பர் அண்ட் லோயர் எபிடர்மிஸ் இஸ் கால்ட் மீசோஃபில். பாருங்க இந்த டயக்ராம்ல அப்பர் மீசோஃபில் எங்க இருக்குன்னா இந்த இடம் தான், அதாவது அப்பர் எபிடர்மிஸ் கொடுத்துருக்காங்களா. அப்பர் எபிடர்மிஸ் படிக்கணும், லோயர் எபிடர்மிஸ் படிக்கணும். அப்பர் எபிடமிஸ்னா இந்த கிரீன் கலர், லோயர் எபிடமிஸ்னா கீழே இருக்கிறது. இதோ இங்க மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க, லோயர் எபிடமிஸ் இந்த கிரீன் கலர். இதுக்கு இடையில உள்ள எல்லாத்தையும் தான் மீசோஃபில்னு சொல்லுவாங்க. த டிஷ்யூ, அது வந்து ஒரு டிஷ்யூ திசு, இதுக்கு இடையில இருக்கிறது, அதுக்கு பேர் மீசோஃபில். இட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு பாலிசைட் அண்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. அதை ரெண்டு வகையா பிரிப்பாங்க, ஒன்னு பாலிசைட் பேரன்கைமா, இன்னொன்னு ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இது வந்து இப்ப க்ளோஸா இருக்குன்னு பாத்துங்க, இது கேப் கேப்பா இருக்கு. இப்ப இதோட ஷேப் பாத்தீங்கன்னா லென்தா இருக்கு, நல்லா லாங்கா இருக்கு, இது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, சர்க்கிள் இல்ல ஓவல் ஷேப்ல இருக்கு. இதைதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த டயக்ராம் வச்சு அப்படியே எழுதணும். பாலிசைட் பேரன்கைமா, இட் இஸ் ஃபவுண்ட் ஜஸ்ட் பிலோ த அப்பர் எபிடமிஸ். அப்பர் எபிடமிஸ்க்கு ஜஸ்ட் கீழே தான் இருக்கு, அப்பர் எபிடமிஸ்க்கு ஜஸ்ட் கீழே பாலிசைட் பேரன்கைமா இருக்கு. இந்த செல்ஸ் ஆர் எலாங்கேட்டட், இதெல்லாம் செல்ஸ் சொல்லுவாங்க. இந்த தனித்தனியா இருக்குல்ல, அது வந்து செல்ஸ் சொல்லுவாங்க. அது ரொம்ப நீளமா இருக்கு, எலாங்கேட்டடா இருக்கு. அத வந்து these cells have more number of chloroplasts. Chloroplastனா நாம ஏற்கனவே பார்த்தோம், செல்லுக்குள்ளார ஒரு பகுதின்னு பார்த்தோம். அந்த குளோரோபிளாஸ்ட்ன்றது இதுல டாட் டாட்டா வச்சிருக்காங்க பாருங்க, அதுதான் குளோரோபிளாஸ்ட். சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன், அதுக்குள்ளார நிறைய டாட் இருக்கிறதுனால நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு. The cells do not have intercellular spaces and they take part in photosynthesis. இந்த செல்லுக்கெல்லாம் இடையில இன்டர்செல்லுலார்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில கேப் வந்து இருக்காது, ஸ்பேசஸ்னா கேப் இருக்காது. அண்ட் தே டேக் பார்ட் இன் போட்டோசிந்தசிஸ், அது வந்து போட்டோசிந்தசிஸ்க்கு இந்த பாலிசைட் பேரன்கைமா தான் ஹெல்ப் பண்ணும், அது வந்து பங்கேற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்பாஞ்சி பேரன்கைமா, இட் இஸ் ஃபவுண்ட் பிலோ த பாலிசைட் பேரன்கைமா டிஷ்யூ. ஃபர்ஸ்ட் பாலிசைட் பேரன்கைமா, அது எது கீழே பார்த்தோம், அப்பர் எபிடமிஸ் கீழே பாலிசைட் பேரன்கைமா இது வரைக்கும், அதாவது இந்த பகுதி, இது இங்கேயும் இருக்கு பாருங்க, அது அப்படியே கண்டினியூ ஆகும். இதுல ஜஸ்ட் ஒரு இடம் மட்டும் தான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்காங்க, அதுக்கு கீழே பாலிசைட் பேரன்கைமாக்கு கீழே ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இந்த ஷேப் இருக்கா, இதெல்லாம் ஸ்பாஞ்சி பேரன்கைமா. அதுல ஒரு ஒரு செல்லும் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம். செல்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கல் ஆர் ஓவல். ஸ்பெரிக்கல் ஷேப்னா சர்க்கிளே, த்ரீ டைமென்ஷன்ல பார்த்தோம்னா ஸ்பெரிக்கல்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கு, இல்லைனா ஓவல் ஷேப், எக் ஷேப்ல இருக்கு. அண்ட் ஆர் இர்ரெகுலர்லி அரேஞ்சு, இதுல பாருங்க ரெகுலரா லைனா ஆர்டரா இருக்கிற மாதிரி இருக்கு, இதுல ரேண்டமா இருக்கு, அதனால இர்ரெகுலர்லி அரேஞ்சு அரேஞ்ச் ஆயிருக்கு. செல்ஸ் ஹவ் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ், செல்ஸுக்கும் செல்ஸுக்கும் இடையே ஸ்பேஸ் இருக்கு. இட் ஹெல்ப்ஸ் இன் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச், இதனால என்ன நடக்கும்னா இதுக்கு இடையில இந்த ஸ்பாஞ்சி பேரன்கைமா இடையில கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். கேப் அதிகமா இருந்தா கேஸ் எல்லாம் ஃபுளோ ஆகும்ல, அதான் சொல்றாங்க. பாலிசைட்ல கேப் இருக்காது, செல்ஸுக்கும் செல்ஸுக்கும் இடையில, ஸ்பாஞ்சி பேரன்கைமால செல்ஸுக்கும் செல்ஸுக்கும் இடையில கேப் இருக்கும். அதை வந்து இன்டர் செல்லுலார்னு சொல்லுவாங்க, செல்லுக்கும் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையிலன்னு அர்த்தம். இந்த லெசன்ல லாஸ்ட் குவெஸ்டின் 6th, வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். பேஜ் நம்பர் 184ல ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் டாபிக்ல உங்களுக்கு இந்த ஆன்சர் இருக்கு. ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் அண்ட் த வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் டியூரிங் ரெஸ்பிரேஷன். பிளான்ட்ஸ்ல போட்டோசிந்தசிஸ் நடக்கும் போது கார்பன் டை ஆக்சைட பிளான்ட் எடுத்துக்கும், ஆக்சிஜனை வெளிவிடும், இது நம்மளுக்கு தெரியும். ரெஸ்பிரேஷன் அப்ப கார்பன் டை ஆக்சைட வெளியே விடும், ஆக்சிஜனை உள்ளார எடுத்துக்கும், ஆக்சிஜன் கன்சியூம்டு பிளான்ட் எடுத்துக்கும். கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட், லிபரேட்டட்னா வெளியே விடும் அர்த்தம். அந்த கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு அளவுக்கு வெளியே விடுமோ அதோடைய கொள்ளளவு வால்யூம், அதே போல ஆக்சிஜன் எவ்வளவு கன்சியூம் பண்ணுமோ அதோடைய கொள்ளளவு, இது ரெண்டத்தையும் டிவைட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் ரெஸ்பிரேட்டரி கோஷன். ரெஸ்பிரேஷன் அப்ப கிடைக்கிற இந்த அளவுகள்லாம் டிவைட் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், அதனால ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் பேர்லயே இருக்கு பாருங்க, ரெஸ்பிரேஷன் மூலமா கிடைக்கிற கோஷன்ட். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ், அதை எப்படி நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி சொல்லலாம்னா, இந்த நம்பர் எல்லாம் இப்பதைக்கு விட்டுருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் சொல்றேன். ரெஸ்பிரேட்டரி கோஷன் ஷார்ட்டா எழுதணும், ஆர் கியூ ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் ரேஷியோனாலே டிவைடுன்னு அர்த்தம். அப்ப ரேஷியோனா டிவைடுன்னு போட்டுட்டு வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பை இன் போட்டு வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லிபரேட்டட் படிச்சோமா அதை அப்படியே மேலே எழுதிடணும். அண்ட் அண்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு, வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் அதை அப்படியே கீழே எழுதிடணும். இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுனாலே இதை நீங்களே எழுதிடலாம்.
ரேஷியோ ஆஃப்னு போடணும், அண்டுன்னு போடணும், கேப் விட்டு எழுதணும். வால்யூம் ஆஃப் கார்பன் டைஆக்சைட் லிபரேட்டட் ஃபர்ஸ்ட் எழுதணும், அடுத்தது ஆக்சிஜன் கன்சியூம் ரெண்டாவது எழுதணும், ரேஷியோன்னு போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரேஷியோனா டிவைடுன்னு அர்த்தம். இப்ப டிவைட் பண்றோம், கோஷன்ட் நம்ம டிவைட் பண்ணும்போது கேள்விப்பட்டிருப்போம், ரிமைண்டர் கோஷன்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். வால்யூம் ஆஃப் கார்பன் டைஆக்சைட் லிபரேட்டட் ஃபார் எக்ஸாம்பிள் 6 எடுத்துப்போம் நம்பர். ஆக்சிஜன் வந்து எவ்வளவு எடுத்திருக்குன்னா 2 வால்யூம்ல, லிட்டர்ல கூட சொல்லலாம், 6 2. இப்ப இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 3 தானே கோஷன்டா கிடைக்கும். அப்ப ரெஸ்பிரேட்டரி கோஷன்டோட ஆன்சர் வந்து 3. அப்ப கோஷன்ல நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை தான் நம்ம இங்க டிவைட் பண்ணி போடுறோம்ன்றதான் மீனிங். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.